மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் டு நம்பர் 12 இன் நேஷனல் சவுத் பை IIRF. ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல சட்டசபை நிகழ்வுகள் நேரடியா ஒளிபரப்பப்படுது. ஆனா தென்னிந்திய மாநிலங்கள்லயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் சட்டசபை நிகழ்வுகள் நேரடியா நேரலையில ஒளிபரப்பு பண்ணப்படுறது இல்ல. நாடாளுமன்ற நிகழ்வுகள் எப்படி நேரடியா ஒளிபரப்பு பண்ணப்படுதோ அதே மாதிரி சட்டசபை நிகழ்வுகளையும் நேரடியா ஒளிபரப்பு பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. கவர்னரோட உரையும் அதே நேரத்துல பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சரோட உரையும் நேரடியா ஒளிபரப்பப்படுறப்போ ஏன் மற்ற சட்டசபை நிகழ்வுகள் ஒளிபரப்பப்படல அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இயல்பாவே எழுது. ஏன் ஒளிபரப்பப்படல அப்படிங்கறதுக்கான விடையை தான் இந்த வீடியோல நம்ம தேட போறோம். சேட்டலைட் சேனல்களோட வருகைக்கு பிறகு 1990களில் தான் இந்த நேரடி ஒளிபரப்பு முறை வேணும் அப்படிங்கிற கோரிக்கை முதன் முதலா எழுப்பப்பட்டுச்சு. அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்த பீட்டர் அல்போன்ஸ் தான் இந்த கோரிக்கையை முதன் முறையா சட்டசபையில முன்வைக்கிறாரு. சட்டசபையில என்ன நடக்குதோ அதை நேரடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், என்னெல்லாம் நடக்குதோ அதை மக்கள் நேரடியா அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தா இந்த கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுச்சு. சட்டசபையில நடக்கிற விவகாரங்கள் தெளிவா மக்கள்கிட்ட வந்து சேர்றது இல்ல. இதுக்கு வரலாற்றுல நடந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை சம்பவங்களை நான் கோட் பண்ண விரும்புறேன். 1989 அப்போதைய முதல்வரா இருந்த கருணாநிதி சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் செஞ்சாரு. அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த ஜெயலலிதா அந்த பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதன் காரணமா அப்போ திமுகவினர் தன்னை கடுமையா தாக்குனாங்க அப்படின்னு தலைவிரி கோலமா கிழிந்த சேலையோட ஜெயலலிதா சட்டசபையை விட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. ஆனா சட்டசபையில அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு இந்த நாள் வரைக்கும் திமுக தரப்புல மறுக்கப்பட்டும் வருது. 2017 முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு. அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த MK ஸ்டாலின் ரகசிய வாக்கெடுப்பு தான் நடத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அப்போ அதிமுக அரசோட உத்தரவின் பேரில காவலர்களால திமுகவினர் கடுமையாக தாக்கப்பட்டதா சொல்லியிருந்தாரு அப்போதைய எதிர்கட்சி தலைவர் MK ஸ்டாலின். கிழிஞ்ச சட்டையோட சட்டசபையை விட்டு வெளியே வந்து பத்திரிகையாளரையும் சந்திச்சாரு. ஆனா அப்படி ஒண்ணு நடைபெறவே இல்லை அப்படின்னு அதிமுக தரப்புல இப்ப வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வருது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு கட்சியுமே தங்களுக்கு எதெல்லாம் சாதகமானதா இருக்கோ அதை தான் வெளியில பேசுறாங்க, ஊடகங்கள்ல சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. தொடர்ந்து 1996 வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் கழிச்சு 2012 சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அந்த பொதுநல வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேரளாவில சட்டசபை நிகழ்வுகளும் சரி முதல்வரோட அலுவலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதும் சரி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுது. அதே மாதிரி ஆந்திராவிலையும் தூர்தர்ஷன் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படுது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் தனியார் சேனல்கள் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சட்டசபை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுறதில்ல, அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக தரப்புல ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அதுல நேரடியான ஒளிபரப்புக்கு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் செலவாகும், அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிற இந்த சூழல்ல அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. இப்போ தமிழ்நாடு சட்டசபை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருது. முதன் முறையா சட்டசபையில இந்த நேரடி ஒளிபரப்பு முறை வேணும் அப்படின்னு கேட்ட பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட நம்ம பேசணும். அப்போ அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் ஜெயலலிதா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா கவர்மெண்ட்ல இருந்த எல்லா அமைச்சர்களுமே திட்டங்களை விட்டுட்டு ஜெயலலிதா அவர்களோட புகழ பாடுறதுலதான் அதிகமான நேரத்தை செலவிட்டாங்க. அதை சப்போஸ் மக்கள் பாக்குறாங்க அப்படின்னா என்ன, சட்டசபையில புகழ் பாடுறதை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற பிம்பம் ஜெயலலிதா கவர்மெண்ட் மேல வந்துடும், அது அரசுக்கு ஆபத்து விளைவிக்கும். அதே நேரத்துல எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா பல அமைச்சர்களுக்கு பதிலே தெரியாது. அப்படிப்பட்ட பிம்பம் மக்கள் மனசுல பதிவதை ஜெயலலிதா விரும்பல. ஆனா அமைச்சர்கள் என்னமோ ரொம்ப தெளிவா பேசின மாதிரியான எடிட் பண்ணப்பட்ட வீடியோக்கள் தான் மீடியாக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஆக ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் பிம்பம் பற்றின பயம் ரொம்பவே இருந்தது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. மக்கள் தர அதிகாரங்கள் சட்டங்களாக வடிக்கப்படுற இடம்தான் சட்டசபை. அதோட வாதங்களை தெரிஞ்சுக்கிற உரிமை மக்களுக்கு இருக்கு. அப்படி மக்கள் தெரிஞ்சுக்கிறப்பதான் முன்வைக்கப்படுற வாதங்களோட தரம் கூடும், பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி கூடும், பிரதிநிதிகளோட இம்ப்ராப்பர் பிஹேவியர் இருக்காது அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. சோ
ஜனநாயக ஆட்டிடியூட் இருக்கிற எந்த அரசுமே வெளிப்படை தன்மையோட நடந்துக்கும். ஜெயலலிதா அரசு அப்படி இருக்கல, அதனால நேரலை செய்யறத விரும்பவும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. தொடர்ந்து பேசின அவரு, கலைஞர் கருணாநிதி இந்த நேரடியான ஒளிபரப்பு செய்யறதுக்கு ரொம்பவே விருப்பத்தோட இருந்ததாகவும், அதற்காகத்தான் இந்த ஓமந்தூரார் கட்டிடத்தை கட்டினதாகவும் குறிப்பிடுறாரு. ஆனா அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாக அந்த கட்டிடத்தையே ஒரு பன்னோக்கு மருத்துவமனையா ஜெயலலிதா மாத்திட்டாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது தொடர்பா சட்டசபை நிகழ்வுகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர பத்திரிகையாளர் துரைக்கண்ணா அவர்கள்ட்ட பேசினோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1972 திமுக அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு இருக்கு. அங்க எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் ஆகிய ரெண்டு பேருமே ஒரு எதிர்மறையான அரசியலை கையில் எடுத்தாங்க. என்னவெல்லாம் களத்துல இருந்ததோ அதெல்லாம் பேரவையிலும் எதிரொலிச்சது. அதே சமயத்துல அது கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா அப்படின்னு மாறுறப்போ அந்த எதிர்மறை அரசியல் இன்னும் கடுமையாக மாறுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாரு. ரொம்ப மோசமான வார்த்தை பிரயோகம், விமர்சனம், வெளியேற்றம், வெளிநடப்புன்னு ஒவ்வொன்றுமே அரங்கேறுச்சு. இதெல்லாமே நேரடியாக ஒளிபரப்பப்பட்டா ஒருவேளை மக்கள் முகம் சுளிப்பாங்க. ரகலை, கூச்சல், குழப்பம், அமளி ஏற்படுறப்போ தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளோட செயல்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட வெளிப்பட்டு விடுவாங்க அப்படிங்கிற அச்சத்தில் தான் ரெண்டு பேருமே தயக்கம் காட்டுனதாகவும் குறிப்பிடுறாரு. இன்னொரு சோர்ஸ் கிட்ட பேசுகிறப்போ கருணாநிதிக்கு இந்த லைவ் டெலிகாஸ்டில் ரொம்பவே விருப்பம் இருந்ததாகவும், அதே நேரத்தில் தன்னுடைய ஆட்சியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ரொம்ப வேகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப விரும்பினதாகவும் சொல்லப்படுது. ஆனால் கட்சி உயர்மட்டத்தில் ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரடி ஒளிபரப்போட காப்பிரைட்ஸை சன் டிவிக்கு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கருணாநிதி குடும்பத்துக்கும் சன் டிவியை ஓன் பண்ண மாறன் குடும்பத்துக்கும் இடையே ஏதோ ஒரு உரசல் இருந்ததாகவும், அந்த உரசல் காரணமாகத்தான் இந்த ஒளிபரப்பு விவகாரம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் துரைக்கண்ணாட்ட நம்ம தொடர்ந்து பேசுறப்போ, ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத இப்போதைய தமிழக அரசியல் களம் ரொம்பவே ஜனநாயகமா மாறி இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்போ கொரோனா காரணமா கலைவாணர் அரங்குல தான் சட்டசபை நடைபெறுது. நிரந்தரமான ஒரு இடத்துல, அதாவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில, அப்படி இல்லைன்னா புதிய தலைமை செயலக வளாகத்திற்குள்ள சட்டசபை நடைபெறும் அப்படின்னா, அதற்கான தொழில்நுட்ப வசதி வாய்ப்புகளை உருவாக்கி திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில என்ன அறிவிச்சாங்களோ அதே மாதிரி நேரடி ஒளிபரப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்போ இருக்கிற திமுக அரசு நினைக்கிற பட்சத்துல குறைந்த செலவுல இப்ப கூட வெப் ஸ்ட்ரீம் மூலமா நேரடியான ஒளிபரப்பு செய்யலாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த வீடியோல பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நல்ல செய்தியா முதல்வர்கிட்ட இருந்த ஒரு செய்தி வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறப்போ அங்க நடைபெற நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை, ரேங்க் 12 இன் நேஷனல் சவுத் பை IIRF.